ஹே மைடியர்ஸ், நீங்கள் இதை போன எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன லொக்கேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆமாங்க, கேரளா தான் போகிறோம். அந்த கேரளா போகிற வழியில் நாங்கள் என்னென்ன அலப்புறம் பண்ணோம் அப்படிங்கிறத தான் இந்த ப்ளாகில் நான் சொல்லியிருக்கேன். அந்த கேரளா போயிட்டு என்னென்ன அலப்புறம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த செகண்ட் எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக பஸ்ஸெல்லாம் ஏறி இறங்கி லொக்கேஷனை கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ளே வேறு லெவலில் ஃபன் ஆகி போச்சுங்க. ஆனால் இங்கே வர்ற வரைக்கும் தெரியாது இந்தளவுக்கு இங்கே ஃபன் எபிசோடு இருக்கும் அப்படின்னு, பிகாஸ் ஆஃப் என் கூட வந்திருக்க ரெண்டு பேர். உண்மையாக எனக்கு சொல்கிறேன், அங்கே போகிற வரைக்கும் இவ்வளோ ஃபன்னாக இருக்கும் இந்த ப்ளாக் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அங்கே போய் அந்த ரெண்டு பேர் ஃபன்னை அளப்புறம் இருக்குது. அண்டு அந்த ரெண்டு பேர் நான் இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை, இவர் பேரு ஜனார்த்தனர், இவர் பேரு பாலாஜி. இவங்க ரெண்டு பேரும் தான் என்னை கூட்டு போனாங்க. அது நான் அந்த இடத்துக்கு நிறைய தடவை போயிருந்தாலுமே இவனுங்க கூட போனது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க சொல்லணும். பிகாஸ் ஆஃப் போன உடனே இறங்கி குளிச்சுட்டு நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு என்னை ஒரு கிலோமீட்டர் உள்ளே கூட்டு போயிட்டாங்க. சரி, நமக்கும் இந்த புது எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்னு நினச்சி இவங்க கூட போனேன். ஃபன்னுக்கு அல்லவே இல்லைங்க, தண்ணி முட்டி அளவு தான் போயிட்டு இருந்துச்சு. நடு ஆற்றுல இறக்கி விட்டு நல்லா வெடிக்க பார்த்தானுங்க. லெட் கெட் ஸ்டாப் த அலப்புறை. நான் முன்னே சொன்ன மாதிரி இன்ட்ரோலே கொடுத்த மாதிரி இப்போ நான் வந்திருக்கிறது கேரளாக்கு வந்திருக்கோம். அந்த லொக்கேஷன் என்ன அப்படின்னா நான் கீழே பின் பண்ணுறேன். வேறு இருக்குங்க, ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. லாக்டவுனுக்கு முன்னாடி வந்தது, லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் வரேன். நான் தண்ணி வேறு லாஸ் ரொம்ப போயிட்டு இருக்கேன். அந்த தண்ணியில் இறங்கலாம்னு தெரியல, இறங்கினா கண்டிப்பாக அதிகம் வந்தது வந்துட்டோங்க. எப்படி திரும்பி வெளியே போகிறதுன்னு தெரியாமல் எதேதோ வண்டியெல்லாம் போயிட்டு எதேதோ பண்ணிட்டு இருந்தோம். அந்த போகிற வழியில் இந்த செடியை பார்த்தேன். இந்த செடி சின்ன வயசில் நான் விளையாண்டுட்டு இருந்தது பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. Story's over now, I must conclude. I am conflicted, watching where I step still, hanging in. அதுல எதுக்கு வந்தோமோ அந்த வேலை சிறப்பாக அமைந்ததே. தண்ணி வேகமா போயிட்டு ஃபோட்டோகிராஃபரையா இருக்கலாம் போல. பிளாக் எடுக்கிறேன்னு வந்த பாவத்துக்கு என்னை வச்சு செய்கிறான். லொக்கேஷன் வேற லெவலில் தாங்க இருக்குது, குறையே சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. என்ன எங்களுக்கு தான் வழி தெரியல. ஸோ இந்த இடத்துக்கு நிறைய தடவை வந்திருக்கேன், ஆனாலுமே வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்குன்னு சத்தியமாக தெரியாமல் போச்சு. பாருங்கள், மறுபடியும் ஏதோ சுற்றி சுற்றி ஏதோ ஒரு இடத்த கூப்பிட்டு வந்திருக்கான். தெரியுதா? ஆ, இதுதான் நான் விளையாண்ட நாறு. ஸோ நேராக போனால் பாவம் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தானுங்க. நானே எனக்கு தெரிஞ்ச ஒரு காமன் தரவை நடந்துகிட்டே தான் இருக்கேன். பாலம் வந்த பாட காணவில்லை. பார்ப்போம் கடைசியில் பாட்டு ரொம்ப சேர்த்தானா என்னன்ட்டு. பெரிய லாக் இருக்குடா. என்ன? ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு லேக் இருக்குடா அப்படின்னு நான் சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். யோசிக்காம பின்னாடி போனது ஃபஸ்ட் மிஸ்டேக். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே போகிறதுக்கு வழி இல்லை. எப்படி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுனும் தெரியல, எப்படி இந்த கரையிலேருந்து மேலே ஏறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் எடுத்த டிசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறை கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு உள்ளே இறங்கணும். ஸோ உள்ளே இறங்கணும், அதனால ஷூட் பண்ண முடியல கைஸ். ஐம் வெரி சாரி. நம்
அது செம ஃபன்னாக இருந்தது. ஸோ அதை என்னால் கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கப்போ இடுப்பு அளவுக்கு தண்ணி இருந்தது. ஸோ ஃபோன்லாம் நினைஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு நான் எடுக்கவே இல்லை. ஸோ அந்த கிளிப்பு எடுக்க முடியல. ஆனால் ஒரு இடத்துல வந்து நடு ஆற்றுல நின்று பாதையில் வேற லெவல் ஃபன் பண்ணுறதோ அந்த கிளிப் இதில் இருக்கு, மறக்காமல் அதை பார்த்து வந்துருக்கு. ஒரு வழியா அங்கிருந்து வழி சொல்லி இக்கரைக்கு வந்தாச்சு. ஸோ அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வந்துட்டாங்க. தெரியுது உங்களுக்கு, இதை கிராஸ் பண்ணி வரதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம். எப்பா எல்லாம் இந்த அதிர்ஷ்டசாலி வந்த வேற. எக்ஸ்பீரியன்ஸ் டவுட் துணி துவச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன நடக்கும் பாருங்க. வேணாங்க கல்லு எடுக்க வேணாம். எங்க இருக்குன்னு சொல்லுங்க. உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கா? ஆமாக்கா. எங்க இருக்கா? இங்க வா, இங்க வா. பாட்டண்டா இந்த பக்கம் வா. என்ன ஜூம் எடுத்தாலும் தெரியாதுப்பா. இல்லக்கா கேமரால தெரியாதுக்கா. குட்டியா இருக்கு, தலை மட்டும் தான் தெரியுது. அக்கா பஸ் இருக்காது இல்லக்கா? பஸ் இருக்காது இல்லக்கா? உள்ள ஒரு பாம்பு இருக்கு. ஒரு வழியா அந்த குச்சி வந்தவனே சப்பா குச்சி கிடைச்சிருச்சா அந்த கல்ல நகைத்தில. அவன் பொண்ணு அலப்பறைக்கு எப்போ அளவே இல்லைங்க, வேற லெவல பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. வேற லெவல். அவ்வளவுதாங்க, தண்ணியில போய் விளையாடினப்ப கூட எனக்கு அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இல்ல. அங்கிருந்து அந்த பாலத்தை பார்த்த மூமெண்ட் இருக்கு, அப்பா அது வேற லெவல் மூமெண்ட்டுங்க. ஒரு வழியா அந்த பாலத்தை வந்து சேர்ந்து பஸ் ஸ்டாண்டுக்குலாம் வந்து நின்னவங்க. கடைசியா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பஸ் வந்ததுங்க. அதுல இருந்து ஆனைத்தி வந்து இறங்கி அப்படியே தமிழ்நாடு பார்டர்குள்ள கிராஸ் ஆனோம் பாருங்க. சே, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் அவ்வளோதாங்க, இந்த வ்ளாக் இதோட முடிவடையுது. அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ கைஸ். அண்ட் தென் சி யூ அகைன் தி நியூ வீடியோ கைஸ். பை பை. சி யூ.